ராஜ்யங்களை ஏற்படுத்துகிறவரும் அரசாங்கங்களை தன்னுடைய தீர்மானத்தின்படி நடத்துகிறவரும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் படைத்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். வகுப்பு 71 நாம் காண இந்த நாளில் கூடி வந்திருக்கிறோம். 2 ராஜாக்களின் புத்தகத்தின் கண்ணோட்டத்தை காணும்படியா தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பாக்கியத்திற்காக அவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த புத்தகத்தை எழுதியவர் அறியப்படாதவர் அல்லது அறியப்படவில்லை என்று நாம் சொல்லலாம். சாத்தியமாக எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளின் குழுவாக இருக்க வாய்ப்புகள் உள்ளது. ஆனாலும் தீர்க்கமாக யார் எழுதினார் என்பதை அறிய முடியாததினாலே இந்த புத்தகத்தை எழுதியவர் அறியப்படவில்லை என்றே நாம் குறிக்க வேண்டிய அவசியம் உள்ளது. இது எழுதிய காலகட்டம், இதனுடைய பெரும்பகுதியான புத்தகத்தை கிமு 586 முன்பு எழுதப்பட்டது. இருப்பினும் 24 மற்றும் 25 அதிகாரங்கள் யோயாக்கிமின் விடுதலைக்கு பிறகு சுமார் 550 கிமுவிலே எழுதப்பட்டிருக்கலாம். திறவுகோள் வார்த்தை, இந்த புத்தகத்தின் திறவுகோள் வார்த்தை, ராஜ்யங்கள் சிறை பிடிக்கப்படுதல். ராஜ்யங்கள் சிறை பிடிக்கப்படுதல், இது 2 ராஜாக்களின் புத்தகத்தில் நாம் திறவுகோள் வார்த்தையாக காணலாம். ராஜ்யங்கள் சிறை பிடிக்கப்படுகிறது. எருசலேம் தெற்கு பகுதியிலும் வடக்கு பகுதியில் இருக்கிற இஸ்ரேவேல் ஜனங்களும் 2 ராஜ்யங்களும் யூதாவும் இஸ்ரேவேலும் இரண்டுமே சிறைப்பிடிக்கப்படுகிற சம்பவத்தை இந்த 2 ராஜாக்களில் நாம் காண முடியும். இந்த புத்தகத்தின் திறவுகோள் வசன பகுதிகள் 2 பகுதிகள் உண்டு. 2 ராஜாக்களின் புத்தகம் 17 அதிகாரம் 22-23 வசனங்கள், மற்றுமாக 23 அதிகாரம் 27 வசனம். முதலாவது திறவுகோள் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 17 அதிகாரம் 22-23 வசனங்கள். அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எரோபெயாம் செய்த எல்லா பாவங்களிலும் நடந்து கர்த்தர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர் எல்லாரையும் கொண்டு சொல்லியிருந்தபடி அவர்களை தமது சமூகத்தை விட்டு அகற்றுகிற வரைக்கும் அவைகளை விட்டு விலகாதிருந்தார்கள். இப்படியே இஸ்ரவேலர் தங்கள் தேசத்தினின்று அசீரியாவுக்கு கொண்டு போகப்பட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். 2 திறவுகோள் வசன பகுதி 2 ராஜாக்கள் 23 அதிகாரம் 27 வசனம். நான் இஸ்ரவேலை தள்ளி விட்டது போல யூதாவையும் என் முகத்தை விட்டு தள்ளி நான் தெரிந்து கொண்ட இந்த எருசலேம் நகரத்தையும் என் நாமம் விளங்கும் என்று நான் சொன்ன ஆலயத்தையும் வெறுத்து விடுவேன் என்று கர்த்தர் சொன்னார். திரும்பவும் வாசிக்கிறேன். 23 அதிகாரம் 27 வசனம், 2 ராஜாக்கள். நான் இஸ்ரவேலை தள்ளி விட்டது போல யூதாவையும் என் முகத்தை விட்டு தள்ளி நான் தெரிந்து கொண்ட இந்த எருசலேம் நகரத்தையும் என் நாமம் விளங்கும் என்று நான் சொன்ன ஆலயத்தையும் வெறுத்து விடுவேன் என்று கர்த்தர் சொன்னார். இங்கே ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். தேவனுக்கு கீழ்ப்படிதல் தான் முக்கியம், வேற ஒன்றும் கிடையாது. கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படியவில்லை என்றால் அது எருசலேம் தேவாலயமாக இருந்தாலும் தேவன் ஏற்கனவே அவர் கொடுத்த வாக்காக இருந்தாலும் பிரியமுள்ளவன் என்று சொன்னாலும் கீழ்ப்படிதல் இல்லை என்றால் அவர் தள்ளிவிடுகிறவர். இஸ்ரவேல் ஜனம் வடக்கு பகுதியில் இருக்கிறவர்களை தள்ளிவிட்டது போல தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய 2 கோத்திரத்தாரை யூதா என்று அழைக்கப்படுகிற அல்ல யூதர்கள் என்று சொல்லப்படுகிற தெற்கு பகுதியில் ஆண்டு கொண்டிருக்கிற அந்த 2 கோத்திரத்தையும் குறித்து அவர் சொல்கிறார், யூதாவையும் என் முகத்தை விட்டு தள்ளி. அதாவது இப்போ இஸ்ரவேலர்கள் என்பது 2 பகுதியாக பிரிந்திருக்கிறது. எங்கெல்லாம் இஸ்ரவேல் என்று நாம் பார்க்கிறோமோ அதெல்லாம் வடக்கு பகுதியையும், எங்கெல்லாம் யூதர்கள் அது யூதா என்று சொல்கிறதோ அதெல்லாம் தெற்கு பகுதியில் உள்ளதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வடக்கு பகுதியில் போனவர்கள் விக்கிரக ஆராதனையிலையும் மோசமான நடவடிக்கைகளும் நிறையாக அதிகமாக இருந்தது போலவே தெற்கு பகுதியில் உள்ளவர்களும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தார்கள். அதைத்தான் அவர் சொல்கிறார், நான் இஸ்ரவேலை தள்ளிவிட்டது போல யூதாவையும் என் முகத்தை விட்டு தள்ளி நான் தெரிந்து கொண்ட இந்த எருசலேம் நகரத்தையும், இந்த எருசலேம் நகரத்தை தான் சியோன் பர்வதம், சியோன் அப்படின்னு சொல்றது, புதிய எருசலேம்னு சொல்றது, இதெல்லாம் வந்து தேவனுடைய நகரம், இதெல்லாம் அழைக்கப்பட்ட ஒரு நகரம். அப்போ தேவனுக்கு இடம் முக்கியம் அல்ல,
இன்றைக்கும் நீங்கள் எருசலேம் பகுதியில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு மாரியாத்தா கோயில் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். அந்த அளவிற்கு முழுவதும் முழுவதும் விக்கிரகத்தாலே நிறைந்திருக்கிற ஒரு பட்டணமாக இருக்கிறது. குறிப்பாக இயேசு பிறந்த இடம் என்று சொல்லுகிற அந்த இடத்துல ஒரு பெரிய ஆலயத்தை கட்டியிருக்கிறார்கள். அதில் உள்ளே போயிட்டு வெளியே வருகிற எந்த ஒரு மனுஷனும் விக்கிரக ஆராதனை காரணமாக தான் வருவான். ஏதோ ஒரு முழுக்க முழுக்க ஏதோ ஒரு மாரியாத்தா கோயில்னு ஒரு வழக்கத்துக்கு நான் சொல்கிறது, ஒரு இந்து கோயிலுக்குள்ளே போய் வெளியே வருகிற ஒரு அனுபவத்தை தான் எந்த ஒரு மனுஷனும் எருசலேம் போகிறவனுக்கு அது ஏற்படும். அந்த அளவிற்கு அங்கு விக்கிரகமாக நிரம்பி இருக்கிறது. அவர் சொல்கிறார், இந்த எருசலேம் நகரம் புனித நகரம் நீ நினைக்கிறியா, நான் அதையும் நான் தள்ளி விடுகிறேன் என்று சொல்கிறார். ஆலயம், சாலமன் கட்டின ஆலயம், அது தேவன் அங்கே வாசம் பண்ணுகிற ஆலயம் நீ நினைக்கிறியா, அதையும் நான் விருத்து விடுவேன் என்று சொல்கிறார். உங்களுடைய கட்டணங்களோ, உங்களுடைய அலங்காரங்களோ, உங்களுடைய ஆர்ட்டோ, உங்களுடைய செல்வாக்கோ அங்கே ஒற்றும் தேவையில்லை. நீங்கள் பொன்னினால் கட்டினாலும் வைரத்தினால் கட்டினாலும் கட்டடத்திலே தேவன் வாசமாக இருப்பதல்ல. கட்டடத்துக்கு பல லட்சம் கோடிகளை கொட்டி அடுக்கி அதில் வந்து தொழுது கொண்டால் தேவன் வந்து இறங்கி விடுவார் என்று நாம் நினைத்து கற்பனை பண்ணி நம்முடைய விசுவாசத்தை வீணாக்கி விடுவதற்கு அல்ல. இந்த எருசலேம் ஆலயத்தை அவர் சொல்கிறார் பாருங்க, என் நாமம் விளங்கும் என்று நான் சொன்ன ஆலயத்தையும் வெறுத்து விடுவேன் என்று கர்த்தர் சொன்னார். சரி, இந்த புத்தகத்தினுடைய திறவுகோல் அதிகாரம் 25 அதிகாரத்தை நாம் மையப்படுத்த முடியும். 2 ராஜாக்களின் கடைசி அத்தியாயம் எருசலேம் மற்றும் அதன் புகழ்பெற்ற ஆலயத்தினுடைய முற்றிலுமான அழிவை பதிவு செய்கிறது. கவனிச்சிங்களா, இந்த எருசலேம் தேவாலயம் என்று சொல்லப்பட்ட தேவாலயம் மக்களினுடைய கீழ்ப்படிதல் இல்லாதனாலே அந்த ஆலயம் முழுவதுமாய் அழிவை சந்தித்தது. அதை பதிவு செய்கிற அதிகாரமாக 25 அதிகாரம். இஸ்ரவேலின் ஏழைகள் மட்டுமே எஞ்சி இருக்கிறார்கள். அவர்களில் சிலர் கூட தங்கள் உயிருக்காக எகிப்துக்கு ஓடுகிறதை நாம் இந்த அதிகாரத்தில் பார்க்க முடியும். ஏவில் மொரதாக் என்ற ராஜா யோயாக்கினை சிறையிலிருந்து விடுவித்து அவரை அன்பாக நடத்தியதால் பாபிலோனிய சிறையிலிருப்பில் இருந்த எஞ்சி இருந்த இஸ்ரவேலரின் நம்பிக்கை உயிர் அடைந்தது. எல்லாம் செத்து போகும் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த ஏவில் மொரதாக் என்ற ராஜா யோயாக்கினை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்ததுக்கு பின்பு அவன் இடத்துல பட்சமாய் நடந்து கொண்டதுனாலே தேவன் நம் பட்சம் வருகிறார் என்கிற ஒரு சின்ன நம்பிக்கை அவர்களுக்கு உயிர் பெற்றிருந்ததை இந்த அதிகாரம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த 2 ராஜாக்களிலே கவனிக்க வேண்டிய புள்ளிகள், 1 ராஜாக்கள் விட்ட இடத்திலிருந்து 2 ராஜாக்களின் சம்பவம் தொடங்குகிறது. பெரும்பான்மையான 2 ராஜாக்கள் பாபிலோனிய சிறையிருப்பிற்கு பின் எழுதப்பட்டது. பாபிலோனிய சிறையிருப்புக்கு பின்னதாக எழுதப்பட்டது என்று நாம் அந்த குறிப்பை 2 ராஜாக்களின் புத்தகம் 17:34-45 முடிய நாம் வாசித்து அறியலாம். இருப்பினும் கடைசி 2 அத்தியாயங்கள், அதாவது 24-25, பாபிலோனிய சிறை பிடிக்கப்பட்ட பிறகு புத்தகத்திலே சேர்க்கப்பட்டது என்று நாம் பார்க்க முடியும். இந்த 2 அதிகாரங்கள், கடைசி 2 அதிகாரங்களும் பாபிலோனிய சிறை பிடிக்கப்பட்ட பிறகு புத்தகத்திலே இது சேர்க்கப்பட்டிருக்கிறது. மேலும் அவை எரேமியாவை தவிர வேறு ஒருவராலும் எழுதப்பட்டது என்பதையும் இந்த புத்தகத்திலே இந்த கடைசி 2 அதிகாரங்களில் நாம் புரிந்து கொள்ளலாம். 2 ராஜாக்களிலே கடைசி நிகழ்வு யோயாக்கினின் விடுதலையாகும். இது கிமு 550 நடைபெறுகிறது. அந்த சம்பவத்தை 25:27-30 நாம் காணலாம். தீர்க்கதரிசி எரேமியா எகிப்துக்கு தப்பி ஓட வேண்டிய கட்டாயம் அங்கு ஏற்படுகிறது. அது எரேமியாவின் புத்தகம் 43:8 நாம் அதை கண்டுகொள்ள முடியும். தீர்க்கதரிசி எரேமியா எகிப்துக்கு தப்பி ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. 24:18 எரேமியா 52 உள்ளது போலவே இருப்பதை நாம் கவனிக்கலாம். அந்த ஒப்புமை 24:18 உள்ள சம்பவங்களும் எரேமியாவின் புத்தகம் 52 நீங்கள் வாசித்து பார்த்தால் ரெண்டும் ஒரே போலவே இருக்கிறது. ஒரு சுவாரஸ்யமான ஒன்று. 2 ராஜாக்களில் உள்ள கால கட்டங்களை நான் பட்டியலிடுகிறேன். 17 131 ஆண்டுகளை உள்ளடக்கியுள்ளது. அதாவது 853 முதல் கிமு 3 முதல்
அதாவது இஸ்ரவேலின் அகசியா ராஜா இருந்த காலம். 722 கிமு வரை இஸ்ரவேலின் அசீரிய சிறைப்பிடிப்பு அங்கு இந்த சம்பவத்தில் நடக்கிறது. 18 அதிகாரத்திலிருந்து 25 அதிகாரங்களிலே கிமு 715 எசேக்கியாவின் ஆட்சியின் தொடக்கத்திலிருந்து கிமு 560 வரையான 155 ஆண்டுகளை உள்ளடக்கியுள்ளது. பாபிலோனில் யோயாக்கின் விடுதலை வரைக்கும் அந்த சம்பவத்தில் நாம் பார்க்க முடியும். ராஜ்யங்களின் தகவல்கள். இஸ்ரேலின் ஐக்கிய ராஜ்யம் 120 ஆண்டுகள் நீடிக்கிறது. கொஞ்சம் நல்லா கவனிங்க, ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரி படிக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா அது ஈஸியாக புரியும் நமக்கு. இஸ்ரேலின் ஐக்கிய ராஜ்யம், அதாவது பிரிவதற்கு முன்பு தாவீது காலத்திலே அல்லது சாலமோன் காலத்திலே ஐக்கியமாக இருந்தார்கள். வடக்கு தெற்கு என்று இல்லாமல் முழு ராஜ்யமாக இருந்தது. அப்போ அந்த ஐக்கிய ராஜ்யம் 120 ஆண்டுகள் நீடித்தது. எப்பொழுது? 1053 வருஷத்திலிருந்து 933 வருஷம் வரைக்கும் ஒன்றாக இருந்தது. அசீரியர்களால் சிறைப்பிடிக்கப்படுவதற்கு முன்பு இஸ்ரவேலின் வடக்கு ராஜ்யம் மேலும் 210 ஆண்டுகள் இருந்தது. அதாவது ஐக்கிய ராஜ்யமாக இருந்ததுக்கு பின்பு 210 ஆண்டுகள் இருக்கிறது. கிமு 931 721 வருடங்கள் இதை உள்ளடக்கிய ஒரு காரியம். யூதாவின் தெற்கு ராஜ்யம் பாபிலோனிய சிறைப்பிடிப்பிற்குள் நுழைவதற்கு முன்பு கூடுதலாக 135 ஆண்டுகள் தொடர்ந்தது. அதாவது கிமு 721 வரைக்கும் அது தொடர்கிறது. மொத்த நீளம் யூதாவின் ராஜ்யம் 345 ஆண்டுகள் அங்கு இருந்திருக்கிறது. வடக்கு பகுதியிலே அசீரியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய ராஜ்யம் 210 ஆண்டுகள். யூதா பாபிலோனினாலே சிறைப்பிடிக்கப்படுகிறது. இவர்களுடைய ராஜ்யம் 345 ஆண்டுகளாக இருக்கிறது. மொத்தமாக மொத்த ராஜ்ய காலம் சுமார் 467 ஆண்டுகள் நீடிக்கிறதை நாம் பார்க்க முடியும். கிமு 1053 586 முடியும். வடக்கு ராஜ்யம், அதாவது இஸ்ரேல் என்று சொல்லப்படுகிறது, அதன் 210 ஆண்டு வரலாற்றிலே ஆட்சியில் வந்தது 9 வெவ்வேறு வம்சங்கள் கொண்ட ஜனம், அரசர்களின் குடும்ப வரிசை அது. 210 ஆண்டு இஸ்ரேவேல் ஆட்சியில் 9 வெவ்வேறு வம்சங்கள் ராஜ்யபாரத்தில் வந்தது. அதிலே 19 ராஜாக்களில் ஒன்றை தவிர மற்ற அனைத்தும் முந்தைய அரசனை கொன்று இவர்கள் பட்டத்துக்கு வருகிறார்கள். ஒருவனை கொன்றுதான் இன்னொரு வருகிறார், ஒருவனை கொன்றுதான் இன்னொருவன் வருகிறான். மொத்தம் 19 ராஜாக்கள் இஸ்ரேவேல் தேசத்தை வடக்கு பகுதி ஆண்டார்கள். அதிலே ஒருவனை தவிர மற்ற அத்தனை பேரும் முன்னதாக உள்ளவனை கொன்றுதான் அடுத்தவர்கள் அரியணை ஏறினார்கள். 19 மன்னர்கள் ஆட்சி செய்தனர். பட்டியலை உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன். வடக்கு ராஜ்ய அரசர்கள், முதலாவது எரோபியாம், நாதாப், பாஷா, ஏலா, சிம்ரி, உம்ரி அண்ட் திப்னி, உம்ரி மட்டும் தனியாக, பின்பு ஆகாப், அகசியா, யோராம், யெகு, யோவகாஸ் மற்றும் யோவாஸ் இரண்டு பேரும் சேர்ந்து, பின்னதாக யோவாஸ் மட்டும், கடைசியாக 2 எரோபியாம். எரோபியாமிலே துவங்கி எரோபியாமிலே முடிகிறதை நாம் பார்க்க முடியும். அதாவது இவன் வேற 2 எரோபியாம். மொத்தம் 19 ராஜாக்கள் இஸ்ரவேலை வடக்கு பகுதியை ஆண்டார்கள். இந்த 2 எரோபியாம் 2 என்று சொல்லப்படுகிற 2 எரோபியாம் ஆட்சி காலத்திலே அசீரியர்களால் இஸ்ரவேலர்கள் பிடிக்கப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்டு போனார்கள். இன்று வரைக்கும், இன்று என்று சொல்வது இந்த 2022 ஆண்டு வரைக்குமே அவர்கள் திரும்பி வரவே இல்லை, அப்படியே சிதறப்பட்டு போனார்கள். அதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஒரு சாபமான ஒரு காரியமாக இருந்தது, தீர்க்க தரிசனமாகவே சொல்லப்பட்டிருந்தது. இப்போ யூதர்களுடைய சைடில் பார்க்கலாம். 19 அரசர்கள் அந்த வடக்கு பகுதியில் இஸ்ரவேலர்கள் இல்லை, 19 அரசர்களின் ஒவ்வொருவரின் குடமும் மோசமாகவே இருந்தது. வடக்கு ராஜ்யத்திலே தீர்க்கதரிசிகளாக யாரெல்லாம் வேலை பார்த்தவர்கள் என்றால், எலியா,
ஆமோஸ், எலிசா, ஓசியா இந்த நான்கு பேரும் வடக்கு ராஜ்யத்திலே தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள். இப்போ தெற்கு ராஜ்யத்துக்கு நாம் வருவோம். அது யூதர் என்று சொல்கிற யூதாவின் காரியம். தாவிதின் சந்ததியினர் அனைவரையும் கொல்ல ஏசபேலின் மகள் அத்தாலியாள் முயற்சி செய்த போதிலும் யூதாவின் 20 ராஜாக்கள் ஒரு தொடர்ச்சியான வம்சமாக ஆட்சி செய்கிறார்கள். யோவாஸ் மட்டும் உயிர் பிழைத்தார். யூதா ராஜ்யத்தின் 345 ஆண்டு காலத்தில் 20 மன்னர்கள் ஆட்சி செய்தனர். வடக்கிலே 19 மன்னர்கள், தெற்கிலே 20 மன்னர்கள். வடக்கு 210 ஆண்டுகள், தெற்கு 345 ஆண்டுகள். இது 20 மன்னர்களால் ஆட்சி நடைபெறுகிறது. தெற்கு ராஜ்யத்திலே உள்ள அரசர்கள் யார் என்று பார்க்கலாம். ரெகோபெயாம், யோவாஸ், ஆமோன், அபியா, அமசியா, யோசியா, ஆசா, உசியா, யோவாகாஸ், யோசபாத், யோதாம், யோயாக்கிம், யோராம், ஆகாஸ் மற்றும் கடைசியாக யோயாக்கின். இந்த மன்னிக்கணும், யோயாக்கினுக்கு பின்னதாகவும் இருக்கிறது, நான் மறந்து சொல்லிவிட்டேன். அகசியா, எசேக்கியா, சிதேக்கியா, அத்தாலியா, மனாசே என்ற இந்த 20 அரசர்கள். மீண்டும் சொல்கிறேன், ரெகோபெயாம், யோவாஸ், ஆமோன், அபியா, அமசியா, யோசியா, ஆசா, உசியா, யோவாகாஸ், யோசபாத், யோதாம், யோயாக்கீம், யோராம், ஆகாஸ், யோயாக்கீன், அகசியா, எசேக்கியா, சிதேக்கியா, அத்தாலியா, மனாசே என்ற 20 பேர் தெற்கு பகுதி எருசலேம் பகுதியை ஆண்டார்கள். 20 அரசர்களில் 8 பேர் நல்ல குணம் கொண்டவர்களாக இருந்தனர். ஆசா, உசியா, யோசபாத், யோதாம், யோவாஸ், எசேக்கியா, அமசியா, யோசியா என்ற இந்த 8 பேர் நல்ல குணம் கொண்டவர்களாக இருந்தனர். தெற்கு ராஜ்யத்திலே இருந்த தீர்க்கதரிசிகள் யாரென்றால், ஒபதியா, நாகும், யோவேல், ஜெப்பனியா, ஏசாயா, எரேமியா, மீகா மற்றும் ஆபகூக். இவர்கள் தெற்கு பகுதியில் இருந்தார்கள். எலியா, எலிசாவெல்லாம் வடக்கு பகுதியில் இருந்தவர்கள். தெற்கு பகுதியில் எருசலேமில் தீர்க்கதரிசிகளாக இருந்தவர்கள் இந்த பட்டியல். ஒபதியா, நாகும், யோவேல், ஜெப்பனியா, ஏசாயா, எரேமியா, மீகா மற்றும் ஆபகூக்கை நாம் பார்க்க முடியும். 2 ராஜாக்களின் சுருக்கத்தை நான் சொல்கிறேன். குறுக்கீடு இல்லாமல் 2 மற்றும் 1 ராஜாக்கள் புத்தகம் தொடர்பு உடையதாய் தொடர்கிறதை பார்க்க முடியும். இஸ்ரவேல் மற்றும் யூதாவின் இரட்டை ராஜ்யங்கள் ஒரு காலத்திலே ஐக்கிய ராஜ்யத்தின் மகிமை பெருகிய முறையில் குறைந்து வருவதால் சிறைப்பிடிக்கப்பட்ட நிலையில் மோதல் போக்கை தங்களுக்குள் தொடர்கின்றன. பிரிவு வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது மற்றும் இப்போது 2 நாடு கடத்தலில் முடிகிறது. இஸ்ரேல் அசீரியாவால் கைப்பற்றப்படுகிறது. யூதா பாபிலோனால் கைப்பற்றப்பட்டது. 2 ராஜாக்களின் வரலாறு 2 பிரிக்கலாம். முதல் 17 அதிகாரங்கள் பிரிக்கப்பட்ட ராஜ்யம். 18 அதிகாரத்திலிருந்து கடைசி 25 முடிய வரைக்கும் உயிர் பிழைக்கும் ராஜ்யம். 2 இந்த 2 ராஜாக்களின் புத்தகத்தை நாம் பிரிக்கலாம். முதல் 17 அதிகாரங்கள் பிரிக்கப்பட்ட ராஜ்யம் என்ற தலைப்பிலும், 18 அதிகாரத்திலிருந்து 25 அதிகாரம் முடிய உயிர் பிழைக்கும் ராஜ்யம் என்றும் நாம் காணலாம். பிரிக்கப்பட்ட ராஜ்யம் முதல் பகுதியை நாம் விஸ்தாரமாக உங்களுக்கு சொல்கிறேன். அதிகாரங்கள் முதல் 17 அகசியா முதல் யோசியா வரையிலான மோசமான அரசர்களின் இடைவிடாத தொடர்ச்சியில் இஸ்ரேலின் ஊழல் பற்றிய கதையை பதிவு செய்கிறது. இந்த நேரத்தில் யூதாவின் நிலைமை, அதாவது யோரா முதல் ஆகாஸ் வரை, ஓரளவு சிறப்பாக இருக்கிறது. ஆனால் லட்சியத்திலிருந்து வெகு தொலைவிலே அது இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இஸ்ரேலின் வடக்கு ராஜ்யத்தில் இந்த இருண்ட காலம் எலியா மற்றும் எலிசா போன்ற தேவனுடைய தீர்க்கதரிசிகளின் ஊழியங்களால் மட்டுமே அது குறுக்கிடப்பட்டது. இல்லை என்றால் மிகவும் மோசமாக அவர்கள் போய்கொண்டே இருந்தார்கள். எலியாவின் அற்புத ஊழியத்தின் முடிவிலே எலிசா ஏற்படுத்தப்பட்டு வாரிசாக அங்கீகரிக்கப்படுகிறார். உண்மை கடவுளுக்கு ஒருபோதும் சேவை செய்யாத அல்லது எருசலேம் ஆலயத்தில் வழிபடாத ஒரு தேசத்தில் அவர் நீதிக்கான சக்தியாக அவர் திகழ்ந்தார். எலிசாவின் ஊழியம் உணவு மற்றும் வாழ்க்கையின்
அற்புதமான ஏற்பாடுகளால் வகைப்படுத்தப்படுகிறது. அவர் மூலம் கடவுள் தேசத்தின் மீது தம்முடைய கருணையுள்ள அக்கறையையும் தம்மிடம் வர விரும்பும் எந்த ஒரு நபரின் மீதான அக்கறையையும் வெளிப்படுத்தினார். இருப்பினும் அவரது முன்னோடி எலியாவைப் போலவே எலிசாவும் இஸ்ரேலின் தலைமையால் நிராகரிக்கப்பட்டவராகவே அவர் காணப்பட்டார். எலிசா தனது தீர்க்க தரிசன உதவியாளர்களில் ஒருவருக்கு இஸ்ரேலின் ராஜாவாக யெகூவை அபிஷேகம் செய்ய அறிவுறுத்துகிறார். ஆகாவின் சந்ததியினரை பற்றிய தீர்க்க தரிசனங்களை யெகூ மரணத்திற்கு உட்படுத்துவதன் மூலம் நிறைவேற்றுகிறார். அவன் கொன்றது ஆகாவின் மனைவி ஏசபேல், ஆகாவின் மகன்கள், பாகாலின் பூசாரிகளை அவன் கொன்று போடுகிறான். இருப்பினும் எரோபியாம் அமைத்த கன்றுக்குட்டி வழிபாட்டிலிருந்து யெகூ விலகவே இல்லை. அந்த வழிபாட்டை அமைத்தது எரோபியாம். அந்த முறையிலிருந்து யெகூ விலகாமலே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகாப் தனது வீட்டை இழக்கிறான் என்பதின் அர்த்தமும் இஸ்ரேல் மற்றும் யூதா அந்நியப்படுகிறது, இஸ்ரேல் மற்றும் யூதா இரண்டையும் பலவீனப்படுத்துதல் என்ற அர்த்தத்தை நாம் பார்க்க முடியும். ஆகாப் தன்னுடைய வீட்டை இழக்கிறான் என்றால் அதில் என்ன அர்த்தம்? இஸ்ரேல் மற்றும் யூதா இரண்டுமே தமக்குள்ளே அந்நியப்பட்டு போனது, இஸ்ரேல் மற்றும் யூதா இரண்டையுமே அது பலவீனப்படுத்தினது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேலின் எதிரிகள் மேலெழும்ப தொடங்குகின்றனர். இதற்கிடையிலே யூதாவில் ஏசபேலின் மகள் அத்தாலியா யோவாசை தவிர தாவிதின் சந்ததியினர் அனைவரையும் கொன்று அந்த அரசாங்கத்தை அவள் கைப்பற்றினாள். அசீரியர்களான யோய்தா இறுதியிலே அவளை அரியணையிலிருந்து அகற்றி யோவாசை அதிகாரத்திலே அமர்த்துகிறார். யோவாஸ் ஆலயத்தை மீட்டெடுத்து தேவனுக்கு சேவை செய்கிறவர். சிரியா இஸ்ரவேலின் மீது கட்டுப்பாட்டை அப்பொழுது பெறுகிறது. கடவுளின் தண்டனைக்கு பதிலில்லாமல் காத்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேலில் உள்ள ராஜாக்களும் மக்களும் மனம் திரும்ப மறுக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இப்போ தேவன் எவ்வளவு பொறுமையாக இருக்கிறார். எல்லாத்திலையும் அவர்கள் ஜனங்கள் கீழ்ப்படியாததுனாலே அவர்களை அடிமைத்தனத்துக்குள்ளாக விட்டு சென்றார் என்று நாம் பார்க்க முடியும். ஆயினும் கூட எரோபியாம் இரண்டின் கீழ் மறுசீரமைப்பு காலம் வருகிறது. ஆனால் இஸ்ரேலிலே தொடரும் பொல்லாத ராஜாக்கள் அசிரியாவால் தூக்கி எறியப்படுவதற்கு அது வழிவகுக்கிறது. இரண்டாவது பகுதி 18 25 முடிய உயிர் பிழைக்கும் ராஜ்யம் என்ற தலைப்பில் நாம் காண்கிறது. இஸ்ரேலின் 19 அரசர்களிலே கடவுளின் பார்வையில் ஒருவனும் நீதிமான் இல்லை. அதன் 9 வம்சங்களில் ஒன்றை தவிர மற்ற அனைவரும் முந்தைய அரசனை கொன்றதன் மூலமாகவே அவர்கள் ராஜ்யத்துக்குள்ளே வந்தார்கள். யூதாவிலே ஒரே ஒரு வம்சம், தாவீதின் வம்சம் மட்டுமே உள்ளது. அதன் 20 ராஜாக்களிலே 8 மாத்திரமே தேவனுக்கு முன்பாக சரியானதை செய்தார்கள். இருப்பினும் யூதாவின் சரிவு இறுதியாக வந்துவிட்டது. இதன் விளைவாக பாபிலோனியர்கள் வந்து இவர்களை பிடித்து நாடு கடத்தி கொண்டு போகிறார்கள். 18-25 அதிகாரங்கள் மற்றும் 1-17 மிகவும் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். ஏனெனில் வடக்கு மற்றும் தெற்கு ராஜ்யங்களின் வரலாறுகள் இரண்டையும் இனி பார்க்க தேவையில்லை. ஏனால் 18-25 முடிய வெறும் யூதா மாத்திரமே அதில் எஞ்சியிருக்கிறது. யூதாவை குறித்து மாத்திரமே இந்த அதிகாரங்களை நாம் காண முடிகிறது. இஸ்ரேலின் தலைநகரான சமாரியாவை வீழ்த்துவதற்கு 6 ஆண்டுகளுக்கு முன்பு எசேக்கியா யூதாவின் ராஜாவாகிறார். எசேக்கியாவின் முன்மாதிரியான நம்பிக்கை மற்றும் சீர்திருத்தங்கள் காரணமாக கடவுள் எருசலேமை அசிரியாவிலிருந்து காப்பாற்றுகிறார். கடவுள் யூதாவுக்கு ஓரளவு செழிப்பை கொடுக்கிறார். இருப்பினும் எசேக்கியாவின் மகன் மனாசே மிகவும் விக்கிரக ஆராதனை காரணமாக இருக்கிறான். அவனுடைய நீண்ட ஆட்சி யூதாவின் வீழ்ச்சிக்கு அது வழிவகுத்து விட்டது. யோசுவாவின் பிற்கால சீர்திருத்தங்கள் கூட தீமையின் அலைகளை தடுக்க முடியாமலேயே போனது என்று பார்க்க முடியும். அவருக்கு பின்வரும் 4 அரசர்களும் மிகவும் பொல்லாதவர்களாய் தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களாய் தேவனுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்காமல் தங்களுக்கு இஷ்டம் போல விக்கிரகார நிலை அவர்கள் வாழ்ந்தார்கள். அதன் நிமித்தம் தேவனுடைய கோபத்தை அவர்கள் சம்பாதித்து கொண்டார்கள். அந்த 4 அரசர்கள் யார் என்று சொன்னால் ஆமோன், யோசியா, யோவகாஸ் மற்றும் யோயாக்கிம் என்று நாம் பார்க்கிறோம். சுமார் 900 மைல்களுக்கு அப்பால் உள்ள பாபிலோனுக்கு
மூன்று பிரிவாக நாடு கடத்தலுடன் அவர்களுக்கு தீர்ப்பு வந்து சேருகிறது. அதாவது யூதாவில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் பாபிலோனுக்கு போக வேண்டும், ஏறத்தாழ 900 மைல்கள் தூரத்தில். அதை மூன்று அடுக்காக, முதல் கட்டம், இரண்டாம் கட்டம், மூன்றாம் கட்டமாக இந்த நாடு கடத்தல் சம்பவம் நடக்கிறது. நேபுகாத்நேச்சார் எல்லா எருசலேமையும் ஆலயத்தையும் அழித்த போது மூன்றாவது பிரிவு 586 வருகிறது. இருப்பினும் ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் கடவுள் தமக்கு என்ன ஒரு மீதியை பாதுகாத்து கொள்வதன் மூலம் நம்பிக்கையின் குறிப்பிலே இது முடிகிறதை நாம் பார்க்கிறோம். எருசலேமுக்கு நேபுகாத்நேச்சார் எருசலேமையும் ஆலயத்தையும் முற்றிலுமாய் அவன் அழித்துவிட்டு மூன்றாவது பிரிவை 586 தன்னுடைய நாட்டுக்கு பாபிலோனுக்கு கடத்தி செல்கிறான். இந்த சமயத்தில் தான் இந்த தானியலும் ஷாத்ராக் மேஷாக் ஆபத்னோ இத்தனை பேரும் அது பிடிக்கப்பட்டு அவர்கள் நாடு கடத்தப்பட்டு அங்கு செல்கிறதை நாம் பிற்பாடு நாம் அதை பார்க்க போகிறோம். இருப்பினும் இந்த சம்பவம் நடந்திருந்த பொழுதிலும் இரண்டு ராஜாக்களின் புத்தகம் கடவுள் தமக்கு என ஒரு நீதியை பாதுகாத்து கொள்வதன் மூலம் நம்பிக்கையின் குறிப்பிலே இந்த புத்தகம் முடிகிறதை நாம் பார்க்கலாம். கர்த்தர் சித்தமான வருகிற வாரத்திலே 1 நாளாகமம் புத்தகத்திலே நான் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்முடைய பாடங்களே கவனியுங்கள், படியுங்கள். இதற்கு முன்பு உள்ள பாடங்களும் நம்முடைய யூடியூப்ல இருக்கிறது. உங்களுடைய சபையிலே இதை பயன்படுத்தி கொள்ளலாம். இதுக்கு வேண்டிய PDF வேண்டும் என்பவர்கள் என்னிடத்திலே தெரியப்படுத்தினால் நான் இதற்கான PDF-ஐ உங்களுக்கு அனுப்பி தருகிறேன். நீங்கள் இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் உங்களுடைய சபையின் பெயரை வைத்து நீங்கள் பாடங்களை எடுப்பதற்கு உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். தேவன் தாமே தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.